வணக்கம் நண்பர்களே ஒரு நண்பர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தார் என்னோடய ஆம்பிள் பேரில் அடிக்கிறக்க ஸ்பீக்கர் காயில் போயிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருந்தாரு உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ போட் எடுத்திருக்கேன் இது எஸ்டி கே ஆடி போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை மாஸ்பெட்டாக இருந்தாலும் சரி ஸ்பீக்கர் அவுட்புட்டில் பொறுத்தளவுக்கு ஏதாவது லைன் ஸ்டார்ட் ஆகி ஸ்பீக்கர் அவுட் புட்டில் டிசி வோல்ட் வந்துருச்சுன்னா ஸ்பீக்கர் காயில் உடனே காயில் போஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டிசி வோல்ட் வரும்போது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இல்லாட்டினா ஸ்பீக்கர் காயில் போஞ்சிடும் அது இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா நீங்கள் வாட்ஸ் கூட உள்ள அமல்ஃபெரில் வாட்ஸ் கம்மியாக உள்ள ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னால் ஒரு குருப்டளவுக்கு மேலே நீங்கள் வாலிங் ஏற்றுனீங்கன்னா அதுக்கு மேலே அந்த காயில் வந்து ஹீட் ஆகி காயில் வந்து போக வாய்ப்பு இருக்குது அது ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது அடிக்கிறக்க போகிறது காரணம்னா நீங்கள் ஒரு விட ஐசி ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் காமனன்ஸை செக் பண்ணாமல் திருப்பி நீங்கள் ஐசி அதே மாதிரி அந்த ஐசி ஃபால்ட் ஆகி திருப்பி அந்த ஸ்பீக்கர் அவுட் குள்ள டிசி ஃபோல்ட்டு வரும் அதனால் ஸ்பீக்கர் போக வாய்ப்பு இருக்கு ஐசி மாற்றினீங்கன்னா அந்த காமனன்ஸ்லாம் நல்லா செக் பண்ணிக்கணும் மெயின் அந்த கெப்பாசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு தான் நம்ம ஐசி மாற்றணும் ஸ்பீக்கர் ப்ரஷன் போட்டுருந்தோம்னா அந்த பிரச்சனை அதிகமாக வராது ஏன்னா டிசி ஓட்டு வந்தாவே ஸ்பீக்கர் போகிற லைனை கட் பண்ணி விட்றோம் அப்படிங்கும்போது இந்த காமெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஃபால்ட் ஆகாது புகையாது ஏன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இந்த காயில் வந்து வைண்டிங் வந்து கனெக்டில் இருக்கும்போது அப்படியே இது ஷார்ட் ஆகி அப்படியே புகையும் போதும் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ செக்ஷனில் இருக்க காமன்ஸும் வீக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் காமன்ஸை மெயினாக செக் பண்ணிக்கிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் ஒன்று அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் செவன் ரெசிஸ்டரு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி மாற்றிடுங்க இதெல்லாம் ஃபால்ட்டாக இருந்தால் அடிக்கிறக்க ஸ்பீக்கரு அவுட்புட்டில் டிசி வால்ட்டு வந்துடும் அதை நீங்கள் செக் பண்ணணும் இந்த சைடும் இந்த சைடும் இருக்கும் சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா வாட்ஸ் கூட உள்ள அமலில் இருக்குது சின்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க நாலஞ்சு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் வால்யூம் ஏத்தனாவே காயில் புகஞ்சிரும் இந்த ஆடியோ போடுற ஸ்பீக்கர் அவுட் புட்டில் டீசி வால்ட்டு எத்தனை வோல்ட்டு எதுவும் வருதான்னு பார்த்துங்க டிசி வால்ட்டு வரக்கூடாது பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவுட்புட்டில் ஏசி ஒல்ட்டு தான் வரும் டிசி ஓல்ட்டு வரக்கூடாது அது மாதிரி செக் பண்ணுங்கள் அடிக்க இந்த ஃபால்ட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா பேசாமல் ஆடியோ போட கழட்டி போட்டு வேறு ஆடியோ போட போட்டுருங்க அவ்வளோதான் பெஸ்ட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நீ சில வேறு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி அதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் ஆடியோ போட்டுக்கும் இந்த கிரௌண்டு கனெக்ஷன் கொடுக்காட்டினா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி இருந்தாலுமே ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அதில் வர ரிலே பார்த்தீங்கன்னா சில ரிலே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது ஆன்லேயே இருக்கும் நீங்கள் ஸ்பீக்கர் அவுட்புட்ல அவுட் புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து கட்அப் ஆகாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிலே செக் பண்ணி ரிலே மாற்றுங்க ஸ்பீக்கரை பொறுத்தளவு ஆடியோ போட்டுக்கு மேச்சிங்கான ஸ்பீக்கர் போடுங்க இல்லைனா காயில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு மேலே சவுண்டு வச்சிங்கனாவே இந்த உதாரணத்துக்கு இந்த பேப்பரை காட்டுற பாருங்க பாருங்கள் காயில் வந்து உருவி உள்ளே போயிடுச்சு இது வந்து கம்மியான வாட்ஸு இதுக்கு வந்து நம்ம ஹெவியான வாட்ஸ் உள்ள ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது சவுண்டு ஓவராக வைக்கக்கூடாது கம்மியாக தான் வைக்கணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் வேற எதுவும் டவுட்னா கேளுங்க நன்றி நண்பர்களே